வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாநகராட்சி 34வது வார்டு பகுதியில் 3 மாதங்களாக கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் நீர் தேங்கி வருகிறது. இதுகுறித்து மாநகராட்சிக்கு புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆத்திரமடைந்த மக்கள் வார்டு கவுன்சிலர் பிரவீன்குமார் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கழிவுநீர் குழாய் உடைப்பு சரி செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதையடுத்து மறியல் தற்காலிக முடிவுக்கு வந்தது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரி மாநிலத்தினுடைய அழகை சீர்குலைக்கின்ற விதத்தில் பேனர், போஸ்டர் ஒட்டுதல், சுவர் விளம்பரங்கள் செய்தல் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தது. அந்த சட்டத்தை சரிவர அரசு அதிகாரிகள் செயல்படுத்தாததால் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதி பொறுத்து பார்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ரிஜிஸ்டாருக்கு ஒரு கடிதம் அமைச்சுக்கிறார். அவர் என்னைக்கு அமைச்சார்னா 7ஆம் தேதி அமைச்சார் நினைக்கிறார். ஆமாம், 7/8/2024 ரிஜிஸ்டர் ஜெனரலுக்கு ஒரு கடிதம் அமைச்சுக்கிறாரு. அதில் வந்து இந்த தேதியெல்லாம் போட்டு இந்த தேதியில் வந்து நாங்கள் அறிவுறுத்தணும், ஆனால் இந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலை, இது வந்து நீதிமன்ற அவமதிப்புக்கு உட்பட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட எல்லா துறையும் இப்போ வந்து தலைமைச் செயலாளர், டிஜிபி, பொதுப்பணித்துறை செக்ரட்டரி, பொதுப்பணித்துறையுடைய சிஇ, முனிசிபாலிட்டியுடைய செக்ரட்டரி, முனிசிபாலிட்டியினுடைய எல்லா கமிஷனரு, அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர்கள், மொத்தம் வந்து ஒரு 10 துறைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் அமைச்சு அந்த கடிதத்துடைய நகலை இந்த 10 துறைக்குமே அமைச்சுக்கிறாங்க. இப்போ எங்களை பொறுத்த மட்டும் என்னன்னா, ஒரு மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு, இந்த கடந்த கால அரசுகளால் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு லாயக்கற்ற ஒரு அரசு என்று கருதி சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் சம்பந்தப்பட்ட அந்த ஒவ்வொரு துறையினுடைய தலைவர்கள் மீதும் செயலாளர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கடிதம் அனுப்பியுள்ளது என்பது, இது புதுச்சேரி மாநில நிர்வாகத்திற்கு ஏற்பட்டுள்ள ஒரு சீர்கேடாகும். இந்த விஷயத்தில் புதுச்சேரி மாநிலத்திற்கு மிகப்பெரிய அவமானமும் தலைகுனிவும் ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனையில் நம் மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த தலைமை நீதிபதியினுடைய கடிதம் மற்றும் அவரால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அத்தனை உயர் அதிகாரிகளையும் அழைத்து பேசி உரிய நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும். இந்த சட்டத்தை அமுல்படுத்த தவறிய எப்படிப்பட்ட அதிகாரிகள் இருந்தாலும் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை முதல்ல வந்து நம்முடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் எடுக்க வேண்டும். மாவட்டம் கம்பம் நாராயணதேவன் பட்டியை சேர்ந்தவர் பூமிநாதன். சமூக ஆர்வலரான இவர் மதுவிலக்கு கோரி நாராயணன் தேவன் பட்டியில் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அவரை போலீசார் கைது செய்தனர். இவர் ஏற்கனவே இதே கோரிக்கையை வலியுறுத்தி 2 முறை உண்ணாவிரதம் இருந்து கைதானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி கோழி குடிப்பட்டியில் தாச்சகுடி அய்யனார் கோயிலில் ஆடி பொங்கல் விழாவை முன்னிட்டு மஞ்சுவரட்டு போட்டி நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட காளைகள், 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். முன்னதாக கோயில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது. மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்க முயன்றனர். காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள், மாடுபிடி வீரர்கள் என 10க்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது. சிறந்த காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு கிராமத்தின் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் குறும்பக்கேரி ஊராட்சிக்கு உட்பட்ட குறும்பக்கேரி கிராமத்தில் 80க்கும் மேற்பட்ட குருமன்ஸ் இன மக்கள் வசிக்கின்றனர். இந்த கிராமத்தில் ஊராட்சி நிர்வாகம் கழிவுநீர் மற்றும் மழை நீரை சுடுகாட்டிற்குள் நேரடியாக திருப்பி விடுவதை வழக்கமாக கொண்டுள்ளது. சுடுகாட்டில் சடலங்கள் மீது கழிவுநீர் தேங்கி நிற்பதால் அடக்கம் செய்யவும் மற்றும் எரியூட்ட முடியாமல் சிரமம் ஏற்பட்டு வருகிறது. கடும் துர்நாற்றம் வீசி குடலை உருவுகிறது.
இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை. ஆத்திரமடைந்த மக்கள் சுடுகாட்டை சீரமைக்க வலியுறுத்தி மறியல் செய்தனர். ஓரிரு நாட்களில் சரி செய்வதாக அதிகாரிகள் உறுதியளித்ததால் மறியலை கைவிட்டனர். புதுச்சேரியில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கின. வீடுகளில் மழைநீர் புகுந்தது. லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரத்தைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவர் தனது பைக்கை எடுக்க சென்றபோது ஓடையில் ஓடிய மழைநீரில் இழுத்து செல்லப்பட்டார். அவரை மீட்க சென்ற இருவரும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டனர். மூன்று பேரையும் தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நிறைப்புத்தரி பூஜை வரும் ஆகஸ்ட் 12 காலை 5:45 முதல் 6:30 நடக்கிறது. இதற்காக கோயில் நடை நாளை மாலை 5 திறக்கப்பட உள்ளது. நிறைப்புத்தரி பூஜைக்கான நெற்கதிர்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அச்சன் கோயிலில் இருந்து சபரிமலைக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை திரு ஆபரண கமிட்டி தலைவர் தென்காசி ACSG ஹரிஹரன், உபதேச கமிட்டி தலைவர் பிஜுலால் மற்றும் அச்சன் கோயில் தேவசம் நிர்வாக அதிகாரி துளசிதரன் பிள்ளை செய்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் கேரளாவில் அனைத்து முக்கிய கோயில்களிலும் ஆடி மாதத்தில் புதிய நெற்கதிர்கள் வைத்து நிறை புத்தரி பூஜை செய்யப்படும். சுவாமிக்கு படைக்கப்பட்டு பிரசாதமாக வழங்கப்படும் நெற்கதிர்களை வாங்கி வீடுகளில் வைக்க ஐஸ்வர்யம் பெருகும் என்பது ஐதீகம். இதனால் சபரிமலையில் நெற்கதிர் பிரசாதம் வாங்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். நிறை புத்தரி நெற்கதிர்களில் இருந்து கைகூத்தல் மூலம் புது அரிசி எடுத்து ஐயப்பனுக்கு அரிசி பாயாசம் நெய்வேத்தியம் படைக்கப்படும். ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் நிறை புத்தரி பூஜை வரும் 12 சபரிமலையில் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். ஆனால் அந்த பாலத்திலிருந்து திருச்சி சாலையில் வெளியேறும் பாதை பணிகள் இன்னும் முடியாத காரணத்தால் மேம்பாலம் திறக்கப்பட்டும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. வாகன ஓட்டிகள் சிரமப்படுகின்றனர். மேம்பாலத்தை இன்று ஆய்வு செய்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பாலத்தில் முடிக்க வேண்டிய பணிகளை விரைவுபடுத்த வலியுறுத்தினார். சுங்கம் செல்லக்கூடிய அந்த பாதையில் இன்னும் வேலை முழுமையாக முடிய விடையாமல் இருக்கிறது. இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆகிறது. அதாவது நிதி ஒதுக்கப்பட்டு அரசாணை வெளியிட்டு அந்த பால வேலையும் அதிகமாக முடிக்கப்பட்டு எடப்பாடி முதலமைச்சர் அவர்களுக்கு முடித்தது. அதிகபட்சமாக இதுக்கு ஒரு வருஷத்தில் முடிச்சிடலாம். இன்றைக்கு 3 எடுத்துக்கொண்டாலும் கூட இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை. வேகமாக இந்த அரசு முடிக்க வேண்டும். நெடுஞ்சாலைத்துறை அந்த துறை நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் வேகமாக முடிக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்துக்கு அம்மாவுடைய அரசை வழிநடத்தி எடப்பாடி அண்ணன் தெரிந்த திட்டங்களை இன்னும் பல திட்டங்கள் இந்த மாதிரி நிறைய திட்டங்களை முதலமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியார் அவர்கள் நாங்கள் கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. கோவை மாவட்ட மக்களுக்கு இதுவரையிலும் அத்தனை திட்டங்களும் தந்தது அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் அவர்கள் தான். இதுவரை திமுக எந்த திட்டம் புதிய திட்டம் கொடுக்கல. நம்ம கொண்டது அங்கே திறந்து வச்சிருக்காங்க. அதே போல 1652 அத்திக்கடுவாணாசி கூட்டுக்குண்டி திட்டம் இன்றைக்கி தண்ணி வந்து எல்லாம் கடலுக்கு போயிட்டுருக்கு. உடனடியாக பேருக்கு சில குளங்கள் கொடுறீங்க. உடனடியாக எல்லா குளங்களுக்கும் நீர் நிரப்ப வேண்டும். விவசாயிகள் எதிர்பார்த்துருக்காங்க, பொதுமக்கள் எதிர்பார்த்துருக்காங்க, உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டும். அதே போல் 750 எடப்பாடியில் இருக்கும்போது 3rd கூட்டுக்குண்டி திட்டம் அதுவும் வந்து திறந்து வச்சுருக்கிறீங்க. இன்னும் முழுமையாக தண்ணி எல்லாம் பக்கம் வரல. வேகமாக அதை தண்ணியை கொண்டு வரணும். அதே போல் 1621 லட்சுமில் முதல் சின்னியம்பாளையம் வரை 10 உயர்மட்ட மேம்பாலம் அந்த எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அன்பு கலந்த இன்றைக்கு இந்த மாவட்ட மக்கள் மேல் இருந்த அன்பினால் இந்த அற்புதமான திட்டத்தை தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய பாலமே இல்லை நம்ம கோவை மாவட்ட மக்களுக்கு கொடுத்தார். அந்த பாலத்தையும் இந்த அரசு வேகமாக முடிக்க வேண்டும். அதே போல் விமான நிலை விரிவாக்கம் எடப்பாடியார் இருக்கும்போதே சீஃப் செக்ரட்டரி அனுப்பி நான் தான் அமைச்சராக இருந்து மீட்டிங் போட்டு நிலநடுப்பெல்லாம் நிதி ஒதுக்கி முடிக்கப்பட்டிருக்கிறது எடுத்துட்டுருக்காங்க. இன்றைக்கி எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. அது உடனடியாக விமான நிலை விரிவாக்கத்தை கொண்டு வர வேண்டும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வெளிநாட்டுக்கு ஒரு விமானம் போகுது, இன்றைக்கு காலையிலிருந்து போகுது. அது கூட நம்ம இண்டிகோ மேனேஜருக்கு போய் நாங்கள் பால் சொல்லிட்டு அதை நீண்ட நாள் எதிர்பார்ப்பு விரிவாக்கம் ஆச்சுதுன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் துபாய் நேரடியாக கூட நிறைய கண்ட்ரிக்கு போகும். எங்களுடைய கோயம்புத்தூருக்குரிய தொழில் உற்பத்தி பெருகும். அதே போல் கட்டமைப்புகள் பெருகும். நிறைய ஐடி கம்பெனியெலாம் வருவாங்க. உடனடியாக விமான நிலை விரிவாக்கத்தை செய்யணும். அதே போல் வெள்ளூர் பேருந்து நிலையம் டிராஃபிக் குறைக்கிறதுக்காக தான் ஆரம்பித்தோம். அது பாதியில் அப்படி நிறுத்திருக்கீங்க. அதையும் வேகமாக முடிக்க வேண்டும். பார்த்திங்கன்னா அதே போல் 1500 ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நம்ம நிறைய இங்கே இருக்கிற குளங்கள் எல்லாமே மேம்படுத்தணும். அதை பராமரிப்புன்ற இருக்கிறது, அதை பராமரிக்க வேண்டும் கோவை மாநகராட்சி. அதே போல் 290 மதிப்பில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 100 விழா கட்டணம்லாம் கட்டி கொடுத்தோம். இன்றைக்கி அரசு மருத்துவமனை சுத்தப்படுத்தப்படாமல் இருக்கிறது.
அதையெல்லாம் நல்ல முறையில் சுத்தப்படுத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, அதே போல் பார்த்திங்கன்னா 230 கோடியில் நொய்யல் புனரமைப்பு எடப்பாடியார் அவர்கள் 100 ஆண்டுகளாக அது யாரும் செய்யலை, அதை செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுவும் வந்து பராமரிக்க வேண்டும் என்று கேட்டு இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். 194 கோடியில் காந்திபுரம் 2 அடுக்கு மேம்பாலம், அதே போல் கிட்டத்தட்ட 414 கோடி மதிப்பில் ஈச்சனாரி முதல் பொள்ளாச்சி வரை அற்புதமான 4 வழி சாலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் அவனாசி சாலை, திருச்சி சாலை, மேட்டுப்பாளைய சாலை விரிவாக்கம், மேம்பாலங்கள், இன்றைக்கி ஊட்டியெல்லாம் போகிறக்கு சீக்கிரம் போயிடலாம். அதே போல் இன்றைக்கி பார்த்து வெஸ்டர்ன் பைபாஸ் அண்ணன் இருக்கும்போதே நிலநடுப்புக்கெல்லாம் நிதி ஒதுக்குறாங்க எடப்பாடியார் இருக்கும்போதே, அது இப்போ கொஞ்சம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க, அதையும் வேகமாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி, அதே போல் குறிச்சிக்குளம், வாளாங்குளம், முத்தனங்குளம், செல்வசிந்தாமணிக்குளம், பெரிய குளம், குமாரசாமி குளம், கிருஷ்ணாநதி குளம் ஆகிய 7 குளங்கள் ஸ்மார்ட் சிட்டியில் மேம்படுத்தப்பட்டது, அதை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டு, அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய அரசு அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது, நான் இங்கே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது, நீங்கள் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க, முன்னாள் அமைச்சர் இருக்காங்க, எல்லாம் ஒற்றுமையோடு இந்த திட்டங்களை கேட்டு அந்த எடப்பாடியார் அவர்கள் கோவை மாவட்ட மக்களின் மேல் இருந்த அன்பினால் கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார். செய்ய முடியாத திட்டங்கள் கோவை மாவட்டத்துக்கு இதெல்லாம் வருமான கனவு திட்டமாக இருந்தது பூரா கொடுத்து 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை எங்களது முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தார்கள். ஆகவே இந்த பாலப்பணி இன்றைக்கி நாங்கள் பார்த்த எல்லாமே நாங்கள் எல்லாருமே எம்எல்ஏ அதே போல் முன்னாள் அமைச்சர் முக்கியவங்கள்லாம் எல்லாம் வந்து இந்த பாலத்தையெல்லாம் பார்வையிட்டோம். இன்னும் கொஞ்சம் முடிக்கப்பட வேண்டியது உடனடியாக இதை துறை அரசு கோவை மாவட்ட நிர்வாகம் வேகமாக முடிக்க வேண்டும். திருச்சி மற்றும் சென்னையை சேர்ந்த ஆனந்த் பாபு, ஜெயகண்ணன், சிவசங்கர் மற்றும் சிவராஜ் ஆகியோர் கொடைக்கானலுக்கு டூர் வந்தனர். நாயுடுபுரம் சின்னப்பள்ளம் பகுதியில் தனியார் விடுதியில் 2 அறைகள் எடுத்து தங்கினர். நேற்றிரவு நண்பர்கள் மது அருந்தினர், பார்பிக்யூ சிக்கன் செய்து உண்டனர். ஆனந்த் பாபு, ஜெயகண்ணன் இருவரும் ஒரு அறையிலும், சிவசங்கர் மற்றும் அவரது சகோதரர் சிவராஜ் இருவரும் வேறு ஒரு அறையிலும் உறங்கினர். இரவு குளிராக இருந்ததால் அடுப்பை அணைக்காமல் அந்த அறையிலேயே பாபு மற்றும் ஜெயகண்ணன் உறங்கினர். இன்று காலை சிவராஜ், சிவசங்கர் ஆகியோர் ஜெயகண்ணன் அறைக்கு வந்தனர். அங்கு ஆனந்த் பாபு மற்றும் ஜெயகண்ணன் இறந்து கிடந்தனர். கொடைக்கானல் போலீசார் அறையை சோதனையிட்டனர். இரவு அடுப்பை அணைக்காததால் அறையில் புகை அதிகமாகி மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இருவரும் இறந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். விசாரணை நடக்கிறது. தென்காசி மாவட்டம் மேலகரம் பேரூராட்சியைச் சேர்ந்தவர் சண்முக சுந்தரம், வயது 56, அரசு போக்குவரத்தில் வேலை பார்த்து விருப்ப ஓய்வு பெற்றவர், திமுக மாவட்ட பிரதிநிதி. இவரது மனைவி பூமா. இவர் மேலகரம் பேரூராட்சி 3வது வார்டு கவுன்சிலர். மேலகரம் பேரூராட்சி தலைவராக வேணி உள்ளார். இவரது மாமனார் சுடலை மேலகரம் பேரூராட்சி திமுக செயலாளராக உள்ளார். பேரூராட்சி பணிகள் ஒதுக்கீடு தொடர்பாக சுடலைக்கும் சண்முக சுந்தரத்திற்கும் முன்விரோதம் உள்ளது. இன்று மதியம் மேலகரம் பேரூராட்சி அலுவலகம் அருகே இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கொதிப்படைந்த சுடலை வாகனத்தில் இருந்த கத்தியை எடுத்து வந்து சண்முக சுந்தரத்தை சரமாரியாக குத்தினார். இதில் படுகாயமடைந்த சண்முக சுந்தரம் தென்காசி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். குற்றாலம் போலீசார் விசாரிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரைச் சேர்ந்தவர் ஜெயபிரகாஷ், வயது 31, பட்டதாரியான இவர் கடந்த 2013 முதல் ஆணழகன் போட்டிகளில் பங்கேற்று வருகிறார். மாவட்டம், மாநில மற்றும் தேசிய போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை குவித்து வருகிறார். கடந்த மாதம் கேரளா கொச்சினில் நடந்த ஆசிய அளவிலான ஆணழகன் போட்டிக்கான தேர்வு நடந்தது. இதில் ஆத்தூரை சேர்ந்த ஜெயபிரகாஷ் பங்கேற்று தேர்வானார். தொடர்ந்து இந்தோனேஷியாவில் நடைபெற்ற மிஸ்டர் ஆசிய ஆணழகன் போட்டியில் இந்திய அணி சார்பில் 60 கிலோ எடை பிரிவில் ஜெயபிரகாஷ் பங்கேற்றார். இவருடன் மலேசியா, சிங்கப்பூர், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், கஜகஸ்தான், சீனா, கொரியா, இந்தோனேஷியா உட்பட 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து பங்கேற்றனர். இதில் இந்திய அணி சார்பில் பங்கேற்ற ஆத்தூர் ஜெயபிரகாஷ் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து புதூர் புக்கிரவாரி கிராமத்திற்கு தனியார் பஸ் படுவேகமாக சென்றது. டிராபிக் போலீசார் பஸ்ஸை மடக்கினர். டிரைவரை கீழே இறக்கி சோதனை செய்தனர். அவர் ஃபுல் போதையில் இருப்பதை உறுதி செய்து அவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். தொடர்ந்து மாற்று டிரைவர் மூலம் பஸ் இயக்கப்பட்டது.